நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனு மேஸ்திரி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, அஜித் என்ற நண்பர் ஒரு கமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20 x 20 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் ஒரு வீடு ஒன்று கட்டணும், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கான செலவு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170,000 ரூபா ஆகுது. இப்போ 4 சதுரம் வீடு கட்ட போகிறோன்றார் அவர். அதுனா 400 ஸ்கொயர் ஃபீட்டு, 4 சதுரம். அப்போது ஒரு சதுரத்துக்கு 170,000 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டாக்கா, கிட்டத்தட்ட 680,000 ரூபா வருது. இது வந்து வீடு மட்டும்தான். அப்போது இதில் வீடு மட்டும் கட்டிட்டு பக்கத்தில் வந்து படிக்கட்டு போடணும், பக்கத்தில் வந்து நம்ம வந்து அது அதன் கூடவே வந்து ஜாயின் பண்ணி நம்ம போர்ட்டிகோ போடணும் அப்படின்னாக்கா, போர்ட்டிகோக்கோ ப்ளஸ் அது ஒரு படிக்கட்டு, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் ஒரு 2 சதுரத்துக்கான காசை வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அது வந்து எவ்வளோ ஆகும் மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா செலவாகும். அப்போது 1,20,000 ரூபா வச்சிங்கனாக்கா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 சதுரம் வீடு ப்ளஸ் ஒரு படிக்கட்டு ப்ளஸ் போர்ட்டிகோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபா ஆகிடும். நீங்கள் வீடு மட்டும் கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா, படிக்கட்டெல்லாம் கட்டலை, வெறும் வீடு மட்டும்தான் கட்ட போகிறேன் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 680,000 ரூபா செலவாகும். 680,000 ரூபாவில் வந்து என்னென்ன செய்யலாம், இல்லை 1,20,000 ரூபாவில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மெட்டீரியலுமே ஏறினே இருக்குது. அதை அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சென்னை உள்ள சிட்டி மாதிரி இருக்கிற ஏரியாங்களில் இப்போ நான் சொன்ன அமௌண்ட் வந்து பொருந்தாது, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சென்னை மாதிரியான சிட்டியில் இருக்கிற வீடுங்க, அதை வந்து மதுரை கோயம்புத்தூர் சிட்டியில் மாதிரி இருக்கிற இடங்களெல்லாம் வந்து நமக்கு வந்து நான் சொல்கிற காசு வந்து செட் ஆகாது. இது நான் சொல்கிறது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுங்களுக்கு 170,000 ரூபா ஆகிடும். கிராமப்புறங்களில் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா சிட்டியில் இருக்கிற ரேட்டு வேறு, கிராமப்புறங்களில் இருக்கிற ரேட்டு வேறு. அதனால தான் இந்த தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்ன இந்த அமௌண்ட்டில் என்னென்ன நம்ம வந்து இதில் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைல்ஸு ப்ளஸ் பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து மரம் வுட்டு, அதை வந்து இந்த வாசக்கால் கதவு ஜன்னல் இது எல்லாமே, அப்புறம் வேறு என்ன இருக்குது, பெயிண்ட்ரு, ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா அனைத்தும் வந்து நம்ம வந்து இது வீடு கட்டி உள்ள குடியேறிடலாம். அதுக்கு வந்து எல்லா ஆல் டோட்டல் ஃபினிஷிங்கோடு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து மாடர்ன் கிச்சன் பண்ணீங்க, மாடர்ன் கிச்சன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் காசு வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். இது அந்த எக்ஸ்ட்ரா அந்த மாடர்ன் கிச்சன் செலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சதுரத்துக்குள்ளே அந்த 170,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து பண்ண முடியாது. அதனால் அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணோம், டைல்ஸ் ஒர்க் பண்ணோம், ப்ளஸ் இந்த கதவு ஜன்னல்லாம் நல்லா தரமானதாக போடணும் அப்படின்னாக்கா, அதுக்கு தான் வந்து 170,000 ரூபா ஒரு சதுரத்துக்கு. நண்பர்களே, இது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மேலும் இது போன்ற வீடியோக்களுக்காக நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.